ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் டூ கட்லரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு மேக் அகர் அகர் ஜெல்லி. அதுக்கு கொஞ்சமாக சைனா கிராஸ் எடுத்து தண்ணியில் ஒரு 1 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றுங்க. அதை நல்லா கொதிக்க விடணும். அதை டிஸால்வ் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். அது டிசால்வ் ஆன உடனே 1.5 cups மில்க் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஜெல்லாப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிறப்பை நான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரூ ஹப்ஸாக சேர்க்கலாம், அதுவும் இல்லைன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் அதையும் நீங்கள் சேர்க்கலாம். பட் அதை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரமாக கொதிக்க விடக்கூடாது. தேவையான அளவு சுகர் அதையும் சேர்த்துருங்க. தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள் தான். இதை அப்படியே வடிகட்டி வச்சு வடிகட்டிருங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஓவர் நைட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 4 hours இருக்கணும். அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம்னா சூப்பரான அகர் அகர் ஜெல்லி தயாராக இருக்குது. அதை கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சில்லுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். இது இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்து பண்ணலாம். என்ஜாய் திஸ் அகர் அகர் ஜெல்லி வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெனிஃபிட்ஸை பாஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். Learn, make, then enjoy. Please like, share, and subscribe. Have a good day. Thank you. Bye-bye.